கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிர்டி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிர்டி சாய்பாபா கருணை உள்ளத்தோடு பக்தர்களுக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை அவருடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதம் பிரமாதமான அற்புதம், நம் அத்துணை பேருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதம். பாபாவின் கருணை என்ன, அந்த கருணை மகான் செய்கின்ற அற்புதங்கள் எப்படி நம்மளை ரீச் ஆகுது அப்படின்றதுக்கு உதாரணமாக அமைந்த ஒரு பிரமாதமான அற்புதம். இன்றைய எபிசோடில் ஒரு அற்புதம் தான் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த அற்புதம் யாருக்கு நடந்தது, எந்த ஊரில் நடந்தது, எப்படி நடந்தது, அந்த பாபா எப்படி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார், இது எல்லாத்தையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த அற்புதத்தை தரிசனம் செய்வதற்கு முன்னால் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அந்த நன்றி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சென்னையில் பயங்கரமான வெள்ளம், புயல், மழை பயங்கரமாக இருந்தது. எனக்கு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது. சகோதரிகள் சகோதரர்கள் ஃபோன் பண்ண வண்ணம் இருக்கீங்க, அண்ணா எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களா, சேஃபாக இருக்கீங்களா கேட்டு 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 எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட 25 கண்ட்ரியில் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, எல்லா கண்ட்ரிலேருந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபோன் வந்துருச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த சந்தோஷத்திற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் பாபா கிட்டே இன்றைக்கி பிரார்த்தனையில் ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற இயற்கை பேரழிவுகள் வேண்டாம் பாபா. ஏன்னா கண்களில் கண்ணீரை வர வைக்கக்கூடிய காட்சிகள் நம்ம டிவியில் பார்த்தது. நீங்களாம் வெளியூரில் இருக்கீங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக இருந்தது. ஒரு பாக்கெட் பாலுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒருவேளை சொத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதனால், இந்த பெருமழை பெருவெள்ளம், தண்ணி பயங்கரமாக தேங்கியிருக்கு எல்லா இடத்துலையும் இல்லைங்களா. அதற்காக பாபாவிடம் மிகப்பெரிய பிரார்த்தனை, இனி இது போன்ற பேரழிவுகள் வேண்டாம் பாபா. பாபா கிட்டே பெரிய பிரார்த்தனை வைக்க போகிறோம். பாபா அதை ஏற்றுக்கொள்வார், நமக்கு அற்புதத்தை செய்வார், அது நிச்சயம். அது அடுத்து ரொம்ப பெருசாக போதுன்னு பார்க்காதீங்க, ஏன்னா ஒரு மூணு விஷயம் நான் சொல்லியே ஆகணும், அதற்காக தான் சொல்கிறேன். வருகின்ற 13ஆம் தேதி நான் ஷிர்டி போகிறேன். 13, 14, 15 மூன்று நாள் ஷிர்டியில் தான் இருக்கேன். ஒரு சகோதரிகிட்ட சொன்னேன், அவங்க 14th ஒரு அன்னதானம் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக அந்த குடும்பத்திற்காக 14ஆம் தேதி ஒரு ஸ்பெஷல் அன்னதானம் அங்கே செய்கிறோம். அப்புறம் வழக்கம் போல் 15ஆம் தேதி ஒரு ஒரு மாதமும் 15ஆம் தேதி நம்ம கோபுரம் டிவி ரசிகர்களின் சார்பாக ஷிரடியிலும் திருவண்ணாமலையிலும் நம்ம அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அன்னதானம் பிரமாதமாக செய்யப்படுறோம். யாராவது அன்றைக்கி ஷிரடியில் இருந்தீங்கன்னா என் கூட கை கோர்த்துக்குங்க, நம்ம அங்கே போய் பிரமாதமாக நம்ம அன்னதானத்தை செய்வோம் நம்ம, ஓகேங்களா. இந்த மூன்று விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணிட்டேன். வாங்க இப்போ நம்ம இந்த பிரமாதமான அற்புதத்தை, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அற்புதத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த அற்புதம் யாருக்கு நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி அருணகுமாரி அவர்களுக்கு. இந்த சகோதரியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ, நம்ம ஹிந்தி சேனல்லேருந்து ஒரு 3 எபிசோடு எடுத்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணோம், ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்குலாம். அந்த 3 எபிசோடும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தது சகோதரி தான். அந்த ஹிந்தியிலிருந்து தமிழில் எனக்கு சொன்னது இந்த சகோதரி தான். பாபாவின் தீவிரமான பக்தர். அவங்க வீட்டில் தேர்ஸ்டே பிரமாதமாக ஆரத்தி பண்ணுவாங்க. அந்த ஆரத்தியை எனக்கு அனுப்புவாங்க, நான் பார்த்து தரிசனம் பண்ணுவேன். இப்படிப்பட்ட பக்தி மிக்க, பாபாவின் பக்தி மிக்க குடும்பத்திற்கு வந்த மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனையிலிருந்து பாபா எப்படி காப்பாற்றி அற்புதம் புரிந்தார், அதுதான் இந்த அற்புதம். சந்தோஷமான குடும்பம், சந்தோஷமான குடும்பம்னா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. இந்த காலகட்டத்தில் அது வந்து ரொம்ப ரேர். அது 9 சிஸ்டர்ஸ் அவங்க, எப்படி கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. 9 சிஸ்டர்ஸ், 6 பிரதர்ஸ், எல்லாம் பிரமாதமாக ஜாலியாக இருக்காங்க எல்லாருமே. திருமணமான பிறகு அந்தந்த வீட்டுகளுக்கு போனாலும் ஒரு முக்கியமான நாளில் அண்ணா வீட்டுக்கு வந்துடுவாங்க, பிறந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே ஒரு பெரிய கொண்டாட்டம் அங்கே இல்லைங்களா. இப்போ கொண்டாட்டம் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, சகோதரி அருணகுமாரியின் மகளுக்கு மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு. அதாவது சாதாரண விஷயமே இல்லை, மெரிட்டில் கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை, சகோதரியின் மகளுக்கு கிடச்சிருக்கு. அதை கொண்டாடுறாங்க குடும்பமே. அப்போ வெளியிலிருந்து 2 பேர் மட்டும் வரவில்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சகோதரியின் கணவருக்கும் உடம்பு சரியில்லை, சகோதரிக்கும் உடம்பு சரியில்லை.
இன்னொரு சகோதரி வயிற்று வலியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னால் வர முடியல, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, குழந்தைய கொண்டு போய் காலேஜில் விட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன்லேயே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, போயிட்டு வந்துட்டாங்க. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் கூப்பிட்டு போனால், டாக்டர் எல்லா மெடிசன் நான் கொடுத்து பார்த்துட்டேன், வயிற்று வலி குறைஞ்ச பாடு இல்லை, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாமா? ஸ்கேன் பண்ணிட்டால் நமக்கு கிளியர் பிக்சர் கிடச்சிரும், நம்ம தெளிவாக மருத்துவம் பண்ணலாம் அப்படிங்கிற டாக்டர் மருத்துவரின் ஆலோசனையோடு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணால் கட்டி இருக்கு உள்ள. ஐயோ, என்னடா அது உள்ளே கட்டி இருக்கே, இது என்ன கட்டியாக இருக்கும், அதுவும் கட்டி வந்து பெருசாக இருக்குது. டாக்டர் என்ன சொல்கிறாரு, அந்த தங்கச்சியை வெளில போக சொல்லிவிட்டு சகோதரி அருணகுமார்ட்டையும் அவங்க பிரதர்ட்டையும் பேசுகிறாரு. அம்மா, உள்ளே கட்டி இருக்குது, நான் பார்த்துட்டேன். அந்த கட்டி ஒன்று டிபி கட்டியாக இருக்கணும், இல்லை கேன்சர் கட்டியாக இருக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். அதுக்கு தான் நிறையா சான்ஸ் இருக்குது. கொலனோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது, அது செஞ்சு பார்ப்போம். அது செஞ்சோன்னு நமக்கு கிளியர் பிக்சர் கிடச்சிரும் அப்படின்னாங்க. சகோதரிகிட்ட விஷயத்தை சொல்லலை, உள்ளே ஒரு கட்டி இருக்குதுன்னு சகோதரிக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ன்றதை சொல்லலை. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் மெடிக்கல் காலேஜிலேருந்து கால் வருது, அம்மா நாளைக்கு எனக்கு ஒயிட் கோட் கொடுக்குறாங்க, நீங்கள் எல்லாம் வாங்குறீங்க. அது ரொம்ப சந்தோஷமான தருணம். டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கு ஒயிட் கோட் கொடுக்கறது அது கனவு இல்லைங்களா? அந்த ஒயிட் கோட்டோடு நம்ம மகளையோ மகனையோ பார்க்குறோங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் இந்த குடும்பம் சந்தோஷமே இல்லை. சகோதரிகளையும் போகிறாங்க அருணகுமாரி. சகோதரியோட உடல் அங்கே இருக்குது, மனம் ஃபுல்லாக இங்கே இருக்குது. ஏன்னா தங்கச்சிக்கு இங்கே டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது, கொலனோஸ்கோபி நடந்துக்கிட்டு இருக்குது. டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, டாக்டர் ரிசல்ட் சொல்லிட்டாரு. இப்போ சகோதரிக்கு ஃபோன் பண்ணி பிரதர் சொல்கிறார், அம்மா டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சுமா, டிபி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக சந்தோஷப்பட முடியுமா? இல்லை, ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்தார் டாக்டர், டிபி இல்லை கேன்சர். அப்போது கேன்சர் கட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டார். தலையில் இடி இறங்கின மாதிரி ஆகிப்போச்சு. சகோதரிக்கும் சகோதரருக்கும் மட்டும்தான் தெரியும், அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் மட்டும்தான் தெரியும், தங்கச்சிக்கு வந்திருக்கிறது கேன்சர் அப்படின்ட்டு. இதை எப்படி வெளியில் சொல்கிறது, என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியல. நேராக பாபாவின் பாதங்களை கிட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. பாபா, அவள் அன்பு தங்கச்சி, கடைக்குட்டி. இன்றைக்குமே இந்த கடைசியாக பிறக்கிற பெண்களுக்கோ ஆணுக்கோ பயங்கர பாசம் இருக்கும் அந்த ஃபேமிலியில். அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னொடனே அப்படி ஒடிஞ்சு போயிட்டாங்க அண்ணாவும் தங்கச்சியும். என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே டாக்டரை ஓடினாங்க. டாக்டர், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லுங்கள், அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும். எடுத்துடலாம் டாக்டர், இமீடியட்டாக எடுத்துடலாங்க. அது இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் பண்ணணும், பெட் ஸ்கேன் ஒன்று பண்ணணும். அது எதுக்கு டாக்டர் பண்ணணும்? அது பண்ணாதான் அது உடம்பில் வேற எங்கேயாவது பரவி இருக்கான்னு தெரியும் நமக்கு அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே மீண்டும் பேரிடி. ரெண்டு பேருக்கும் கதறிட்டாங்க சகோதரி. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, இப்படிலாம் நடக்குமான்னு? ஆமாம்மா, நான் உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன், ஆனால் இதை காலம் தாழ்த்தக்கூடாது, இம்மீடியட்டாக செய்யணும். நம்ம செய்கிறது என்ன தெரிஞ்சு போச்சு நமக்கு, இனிமேல் அதை தள்ளி போடவே கூடாது, நம்ம இம்மீடியட்டாக செய்யணுங்கிறாரு. சகோதரி ஓடி போன இடம் பாபாவின் பாதங்கள். இந்த பாபா, அவங்க வீட்டில் இருக்கிற பாபா பாருங்கள், ஜம்முன பிரம்மாண்டமாக இருப்பார் பாபா. சகோதரி பாபாவின் கால்களை பிடிச்சிக்கிட்டு கதறாங்க. பாபா, தங்கச்சிக்கு எதுவுமே ஆகக்கூடாது, நீங்கள் கூட இருக்கணும், அவளுக்காக நான் 9 வார வழிபாடு செய்கிறேன். சகோதரி பிரமாதமாக வேண்டிக்கிட்டாங்க. அன்னைக்கு பெட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு தங்கச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயாச்சு. சகோதரி, நான் வரலன்ட்டாங்க. என்னால் அங்கே வந்தேன்னா நான் பஸ் தான் ஏதாவது உண்மையை சொல்லிவிடுவேன், நீங்கள் தயவுசெய்து என்னை கூப்பிடாதீங்க நீங்கள் அப்படின்னாங்க. அக்கா இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அண்ணாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்கேன் பண்ணுறதுக்கு. சகோதரி பாபா கிட்ட ஒரு பிரமாதமாக டீல் போட்டாங்க. பாபா, இன்றிலிருந்து 48 நாட்களுக்கு ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷிரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக, இந்த ஸ்லோகத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், 18 முறை எழுதிக்கிட்டே இருப்பேன், இந்த மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், 108 முறை நோட்புக் போட்டு எழுதுவேன், 48 நாட்களுக்கு எழுதுவேன், என் தங்கச்சிக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணி கொடுக்கணும் பாபா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை பாபா கிட்ட வச்சாங்க. ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை பாபாட்ட வச்சுட்டு
அடுத்து சகோதரி பண்ணது தான் பிரமாதமான விஷயம். அங்கே பெட்ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு, சகோதரி நிப்பாட்டவே இல்லை, 108 முறை போட எழுதி நிப்பாட்டலை, எழுதிக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ராஜா ராமா நமோ நமக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சகோதரி அண்ணாக்கிட்டேருந்து ஃபோன் வருது, ஃபோன் எடுக்கிறதுக்கு அப்படி பயம், ஐயோ என்னடா அது, என்ன என்ன சொல்லுவார் ஃபோன் எடுத்தா. பாபா கிட்டே ஒரு பெரிய பிரார்த்தனை வச்சுருக்கோம், அந்த நம்பிக்கையோடு ஃபோன் எடுக்கிறாங்க சகோதரி. ஃபோன் எடுத்தா அண்ணா சொன்ன வார்த்தை, அம்மா பாபா கண்ணை திறந்துட்டார்மா, அந்த கட்டியில் மட்டும்தான் இருக்குது, வெளியில் எங்கேயுமே பரவாயில்ல. அவ்வளோ சந்தோஷம், அண்ணா ஒரு நிமிஷம் இருக்குன்னா சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு ஓடி போய் வீட்டில் இருக்கிற பாபாவை கட்டி பிடிச்சி பாபாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்து, பாபா என் கோரிக்கை ஏற்றுக்கிட்டீங்க பாபா, அவ உடம்புல வேற எங்கேயும் பரவக்கூடாதுன்னு நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், நீங்கள் அதை பிரமாதப்படுத்தி கொடுத்துட்டீங்க பாபான்னு சொல்லிவிட்டு சகோதரி ஓடி வந்தாங்க. அண்ணாவோட ஃபோன் எடுத்தாங்க, எல்லாம் பேசினாங்க, அம்மா ஆப்ரேஷன் பண்ணிடலான்ட்டாங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க, நாளைக்கு நீ நானும் போகிறோம் டாக்டர்கிட்ட. அடுத்த நாளைக்கு சகோதரி டாக்டர்கிட்ட கிளம்புறதுக்கு முன்னாடி பாபா முன்னாடி நின்று சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் ராஜாராமானமோ நமக்கு 48 நாட்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை எழுதிக்கிட்டே இருக்காங்க. இப்போ டாக்டர்கிட்ட போனாங்க, டாக்டர் ரெண்டு டேட்டு தான் கொடுத்தார், 17th ஒரு டேட் கொடுத்தார், 19th ஒரு டேட் கொடுத்தார். 19th பார்க்குறாங்க தேர்ஸ்டே, சரி அன்றைக்கே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணும்போது தான் யோசனை வருது, அன்றைக்கி அந்த தங்கச்சியோட பர்த்டே, யார் அந்த டிசீஸ் இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு பர்த்டே, கண்களில் கண்ணீர் கொட்டுது. அப்படி டாக்டர் என்ன டாக்டர் இப்படி டேட் கொடுத்துட்டீங்க, 19th அவளுக்கு பர்த்டே, அன்றைக்கி போய் ஆப்ரேஷன் பண்ணுமான்னு. நீங்கள் ஏமா அப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், அன்றைக்கி ஒரு ரீபர்த் கிடைக்கிதுன்னு நினச்சிக்கோங்கம்மா அப்படின்னாரு. அவர் டாக்டர் இல்லைன்னா பாபா, அந்த வார்த்தை சொன்னது பாபா, சகோதரி சொல்கிறாங்க எனக்கு பாபாவாக தான் தெரிஞ்சார் அவர். இப்போ என் தங்கச்சிக்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், ஏன்னா ஆப்ரேஷன் நடக்குது, அவள்கிட்ட கேன்சர்னு சொல்லாமல் ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லிவிட்டு தங்கச்சிகிட்ட வந்து பிரமாதமாக விஷயத்தை சொல்கிறாங்க. அம்மா உனக்கு ஒரு கட்டி இருக்குமா, அதுக்கு தான் இந்த டெஸ்டெல்லாம் பண்ணோம், அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்க போகிறாங்களா. சகோதரிக்கு ஓகே, நீங்கள்லாம் செக் பண்ணிட்டீங்களே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஆப்ரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ரேஷன் கூட்டு போகும்போது அருணகுமாரி சகோதரி சொன்ன ஒரு விஷயம், உனக்கு அனஸ்தீஷியா கொடுப்பாங்க, உன் நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக போகும், நீ அது வரைக்கும் ஓம் சாய்ராம் சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்கிறியா? கண்டிப்பாக சொல்கிறேன்க்கா நான் சொல்லிட்டு நேரம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டாங்க ரூம்குள்ளே, இங்கே தங்கையின் மகள் சொல்கிறாங்க, என் பொண்ணு வயசு தானே அவளுக்கு, குழந்தை அழுகுறாவ அம்மாக்காக, எனக்கு எப்படி தேற்றதுன்னே தெரில, எனக்கு நான் குழந்தைய ராஜாராமா சொல்ல சொன்னேன், அவளும் ராஜாராமா நம்ம நமக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. உள்ள ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே குடும்பமே சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் ரோக நிவாரண மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் நாங்கள். ஆப்ரேஷன் பிரமாதமாக முடிஞ்சுது. டாக்டர் வில்லன்னு சொன்னார், அம்மா சூப்பராக ரிமூவ் பண்ணிட்டோம், கவலையப்படாதீங்க, அந்த கட்டியை பாருங்கன்னு காமிச்சார். எங்கள் எல்லாருக்கும் மயக்கம்தான் வரல, அதுதான், ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது கட்டி. அது டாக்டர் கூப்பிட்டார் தனியாக, அம்மா இன்னொரு விஷயம், இந்த கட்டி இப்போ பயாப்சி அனுப்பணும், இந்த கட்டி ஒன்றும் இல்லைன்னு வரணும், அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி பண்ணணும் உங்கள் தங்கச்சிக்கு. இப்போ மீண்டும் பேரிடி, மீண்டும் பாபாவின் பாதங்கள், பாபா இப்படி அடிமேல் அடி கொடுத்துட்டே இருக்கீங்களே பாபா அப்படின்னு சொல்லி சகோதரி அழுகுறாங்க. ஆனால் பாபா எதற்காக இதெல்லாம் செய்தாருங்கிறது நம்ம கிளைமேக்ஸில் பிரமாதமாக புரிய வைக்கிறார். அந்த கட்டியை பயாப்ஸுக்கு அனுப்பிச்சாச்சு, சகோதரியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ குடும்பமே எல்லாரும் தங்கச்சி வந்ததுக்காக சந்தோஷப்படுறதா, இல்லை அந்த கட்டியோட ரிசல்ட்டுக்காக நம்ம எல்லாம் சோகமாக இருக்கிறதான்னு சொல்லிட்டு ரெண்டுங்கிட்ட நிலைமையில் இருக்காங்க. இந்த குடும்பம் என்ன பண்ணுறதுனே தெரியல பாவம், அந்த குடும்பத்திற்கு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி காலைல ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன், இந்த ருட்டீன் செக்கப் வரணுமே ஏன் வரல நீங்கள், இன்றைக்கி வாங்க சார், இந்த ரிப்போர்ட் வரல சார், அந்த பயாப்சி ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி இவங்க ஃபோனில் கேட்குறாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் வாங்க வந்து டாக்டரை பாருங்கள், நீங்கள் ரொட்டீன் செக்கப் இங்கே வந்தே ஆகணும், நீங்கள் ஆப்ரேட் பண்ணதுலேருந்து 10 நாளைக்குள்ளே வரணும் நீங்கள் அப்படின்னாங்க. இப்போ கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, சகோதரி இருக்காங்க, அண்ணாவோட பையன் இருக்கார், அந்த எந்த ஆப்ரேஷன் ஆச்சோ அந்த சகோதரி இருக்காங்க.
இப்போ டாக்டர் ரிப்போர்ட் எடுங்க அப்படிங்கிறார். டாக்டர்னு ரிப்போர்ட் வரல டாக்டர் எங்களுக்கு, நாங்கள் அதனால தான் நாங்கள் வராமல் இருந்தோம், பட் ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டாங்க. யார் சொன்ன ரிப்போர்ட் வரலன்னு? எனக்கு சிஸ்டம் காமிச்சிட்டாங்களே, வந்து ரெண்டு நாள் ஆகிடுச்சு, எனக்கு உங்களுக்கே தரல அப்படின்னாரு. இப்போ மூணு பேருக்கு வேர்த்து கொட்டிடுச்சு, ஏன்னா ரிப்போர்ட் வந்தாச்சு. இப்போ இவங்களுக்கு என்ன நோவு வந்துருச்சுன்னா, இந்த கூப்பிட்டதே இந்த ரிப்போர்ட்டை பார்த்து தான் கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் என்னமோ கற்பனைக்கு போயிட்டாங்க. இப்போ டாக்டரு ஃபஸ்ட் கிளாஸ் ஓப்பன் பண்ணுறாரு ரிப்போர்ட்டை. இப்போ அப்படி பார்த்தீங்கல்ல, பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு, எவ்ரி திங் ஓவர் அப்படின்னொடனே அப்படி ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும். பாபா இவ்வளோ விக்கெட்டை கொடுத்து 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 தூக்கிட்டு வந்தார்னா, நம்ம உடலில் இருந்து அதை துடைத்து எறிவதற்காக தான் இத்தனையும் பண்ணியிருக்காருன்றது அப்போ தான் புரியுது அவங்களுக்கு. அதுதான் பாபா பிரமாதப்படுத்திட்டார். இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது செப்டம்பர் 27 அன்னைக்கு பிரதோஷம். இப்போ கடைசியாக டாக்டரை பார்க்க போன நாள் நவம்பர் 27. அன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னியோட நான் 48 ராஜாராமா நமோ நமக 108 முறை எழுதுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டது முடியுது. நான் அன்னியோட பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் பண்ணேன். பாபா ரொம்ப நன்றி பாபா, நான் இன்னியோட 48 முடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ சகோதரிக்கு இந்த 9 வழிபாடு ஞாபகம் வந்தது. ஓ அதுவும் முடியுமே இப்போ நமக்குன்னு சொல்லும்போது, அது முடிந்த நாள் பார்த்தீங்கன்னா பாபா எப்படி ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு பாருங்கள். 30th November இப்போ போச்சு பார்த்தீங்க, 30th November அன்றைக்கி தான் முடியுது 9 வழிபாடு. அன்று சகோதரி எதேச்சா கேலண்டரை பார்க்குறாங்க, சங்கடஹர சதுர்த்தி. பாபா எப்படி பண்ணியிருக்கார் பாருங்கள், பிரதோஷத்தில் ஆரம்பித்த பிரச்சனையை சங்கடஹர சதுர்த்தியோடு நிவர்த்தி செய்து வைத்தார். சகோதரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அண்ணா பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் பண்ணண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி அந்த 2 கண்டினியூவாக சொல்கிறாங்க. ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாயிநாதன் தரிசனம், ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷீரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக. அண்ணா இந்த 2 பிரமாதமான ஸ்லோகம்னா, பாபா நமக்கு கொடுத்த மாபெரும் பொக்கிஷங்கள்னாங்க, உண்மை சத்தியம். இந்த 2 நம்ம எக்காரணத்தை கொண்டு மறக்கக்கூடாது. அதுக்கு தான் அடுத்த எபிசோடு 175 சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்துக்காகவே ஒரு ஸ்பெஷல் எபிசோடு. அந்த ஸ்லோகம் சொல்லி அற்புதம் நிகழ்த்திய பிரமாதமான அற்புதங்களை நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம். பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா. அந்த ஸ்லோகம் சாதாரண ஸ்லோகம் இல்லை, பாபா அருளிய அற்புதமான ஸ்லோகம். ராஜாராமானமோ நமக்கு அதுவும் பாபா அருளிய ஸ்லோகம். ஸோ இந்த 2 நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒரு சின்ன கார்டு கொடுத்துருக்கேன் இல்லையா எல்லாருக்கும், இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த கார்டு தான். இது ஒரு பிரிண்ட் போட்டு கூட வச்சுக்கோங்க, எல்லோரும் வீட்டில் சவுத்துலேயே ஒட்டி வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும், மனப்பாடம் ஆகிற வரைக்கும் தான் ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். இந்த பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய பாபாவிற்கு ஒரு மிகப்பெரிய நன்றின்னாங்க சகோதரி. உண்மை சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி நிகழ்ந்து அதிலிருந்து சந்தோஷம் கிடைப்பதற்கு பாபா வழிவகுத்தாருங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அது பாபாவில் மட்டும்தான் முடியும். நமக்கு அற்புதங்களை நிகழ்த்துவதற்காகவே அவதாரம் எடுத்து வந்த கடவுள் நம்ம பாபா. உண்மை நான் இப்போ 13 ஷீரடி போகிறேன்னு சொன்னேன். நம் எல்லோருக்காகவும் 13 நைட்டு துவாரகமாயில் ஒரு தியானம் பண்ண போகிறேன். அதன் பிறகு 25 நம்ம சேனல் பார்க்குறாங்க. ஸோ 25 மட்டை தேங்காயை வைத்து வழிபாடு செய்து துவாரக மாயில் போட போகிறோம். எல்லோருக்கும் சுபிக்ஷமான வாழ்வு வேண்டும் பாபா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம துவாரக மாயில் போட போகிறோம். 15 நம் கோபுரம் டிவி ரசிகர்களின் சார்பாக பிரமாதமாக ஒரு அன்னதானம் செய்ய போகிறோம் இல்லைங்களா. இது எல்லா ஆசீர்வாதமும் பாபா நமக்கு கொடுத்தது. பிரமாதப்படுத்துவார், ஒன்றே ஒன்று தான் செய்யணும், அவரை நம்பணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்பிக்கையும் பொறுமையும் இருந்துருச்சுன்னா நமக்கு பாபா வழிபாட்டில் சக்ஸஸ் தான். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்லுகின்ற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அடுத்த எபிசோட் நான் சொன்ன மாதிரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஸ்பெஷல் எபிசோடு, அது மட்டும்தான். 175 ஒரு பிரமாதமான நம்பர் நம்ம பாபா கூப்பிட்டு வந்து விட்டுருக்கார். இது வரைக்கும் எவ்வளோ தூரம் நம்முடைய சப்ஸ்கிரிப்ஷனும்
1,75,000 ரீச் ஆகிட்டோம். அதற்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஒரு ஒரு எபிசோடு முடியும் போதும் நம்ம இரண்டு ஸ்லோகங்கள் சொல்லி முடிக்கிறோம். இந்த எபிசோட்லேயும் அற்புதமாக இரண்டு ஸ்லோகங்கள் சொல்ல போகிறேன். பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷீரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக. சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.